ஐர. ஆமா, அவங்க யாரு? இவால தெரியலையா? இவாதான் இன்ஸ்பெக்டரோட தோப்புனார். ஓ அப்படியா? ஐயா வணக்கம். பார்வதி, ஒரு கப் காஃபி எடுத்துட்டு வாமா. ஏண்டா அம்பி, அந்த நடந்தது என்னன்னா? ஒன்னும் நீ பேச வேணாம், இல்லை நான் பேசிக்கிறேன். அப்புறம் காளையா, என் பையன் உன் தங்கச்சிய அன்னைக்கு வேண்டான்னு ஒதுக்கிட்டான். ஆமாம். இன்னைக்கு கட்டிக்கிட்டா ஓம்போம், தங்கச்சி தான் கட்டிக்கணும்னு ஒத்த காலில் நிற்கிறான். நீ இந்த ஊருக்குள்ள மரியாதையாக வாழ்கிறவன், உன் தங்கச்சியை வெறுங்கலத்தோடு அனுப்ப மாட்டேன். இருந்தாலும் ஐயா, எல்லாமே பத்தாயிரம் சொல்லிட்டாரு. 50 பவுன் நகை, 50 லட்சம் ரொக்கம், இது எல்லாமே கல்யாண செலவு. கல்யாண செலவு அதை பண்ணிக்கலாம். அது எல்லாமே ஐயர் சொல்லிட்டாருங்க. காளையா, ஐயர் புரோக்கருக்கு ஆசைப்பட்டு எதை வேணாலும் பேசலாம், ஆனால் நீயும் நானும் பேசுகிற மாதிரி வருமா? அதனால தான் நேரடியாக ஒரு வார்த்தை பேசிக்கலாமேனு. அந்த 50 லட்சம் பணமும் 50 பவுனும் தாலி கட்டும் போதே கொடுத்துரு. அதனால என்ன பேச செஞ்சிடலாம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க. இந்த வரதட்சணை மேட்ரு இன்ஸ்பெக்டர் வாளுக்கு தெரிய வேண்டாம். என் பையனுக்கு எந்த காரணத்தை முன்னிட்டும் தெரியக்கூடாது. ஆமா, அது நீங்களா குளக்கற மாதிரி கொடுக்கணும். என்ன சொல்றீங்க? ஒரு நிமிஷம் வாங்க. போகலையா? போ, நான் போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு வரேன். நல்லா யோசனை பண்ணி முடிவு பண்ணு. ஐயா ஐயா, ஒரு நிமிஷம் இருங்க. ஒரே நிமிஷம் வந்துடுறேன். ஒரே நிமிஷம் இருங்க. பொறுமையா பேசிட்டு வா. என்னடி சும்மா நீ நின்னுட்டு இருக்க? இனிங்க முதல்ல கால் வைக்காதீங்க. பின்னாடி நீங்க தான் அவஸ்தப்படுவீங்க. ஏதோ தேர்மா தேராத வேற இடம் பார்க்கலாமா? இங்க பாரு, மாப்பிள்ள அருமையான பையன். அவனை விட்டோம்னா வேற கிடையாது. கவர்மெண்ட் வேலை பாக்குறதுக்கு நல்ல லட்சம். கம்முனு இரு. ஒண்ணு இல்ல, நகை பணம்லாம் இன்னைக்கே கொடுத்துடலாமா இல்ல கல்யாண தண்ணி கொடுக்கலாமான்னு கேட்டான். இன்னும் 4 நாள் தான் இருக்குது. கல்யாண தண்ணிக்கே கொடுங்க. ஒண்ணும் தட்டை மாத்திடுறது. யோ, தட்டை மாத்திக்கலாமா? ஆமா காளையா, எந்த காரணத்தை முன்னிட்டும் இந்த விஷயம் என் பையனுக்கு தெரியக்கூடாது. பாருமா ஸ்வேதா, என் பையன் கூட நாளைக்கு அங்கே சுத்துறேன் இங்கே சுத்துறேன்னு அவங்ககிட்ட தப்பி தவறி கூட வாய் தவறி சொல்லிவிடக்கூடாது. ஆமாம், ரொம்ப முக்கியம் முக்கியம். 50 பவுன் நகையும் 50 லட்சமும் நான் கேட்கல, நீங்களாக தான் கொடுக்குறீங்க. என்ன ஒத்துக்கிறீங்களா? இல்லை, நான் பாருங்கள், நான் சத்தியம் பண்ணுறேன். வரதட்சணை மேட்ரு உங்கள் பையனுக்கு தெரியாமல் நான் பார்த்துக்கிறேன், அது என் பொறுப்பு. சந்தோஷம். இப்ப தட்டை மாத்திக்கலாம் ஐயா. வல வல பேசிட்டு இருக்காது, நல்ல நேரம் போகுது. கமிஷன் வந்தாச்சு. ஐயா ஐயா இருங்க, காபி சாப்பிட்டு போலாம். இப்பதான்ப்பா சாப்பிட்டேன். நான் என் பையனை கூட்டிட்டு வரேன், நாளைக்கு விருந்தே சாப்பிட்றேன். சரிம்மா, நன்றி. என்னம்மா ஸ்வேதா, என்ன வாங்க? என்னம்மா சந்தோஷம் தானா? சந்தோஷம் தானே, ஆனா பணத்துக்கு என்ன பண்ண போறீங்க? ஏய், அதெல்லாம் அண்ணன் நான் இருக்கிறேன். நீ போமா, நீ போய் விளையாடு போ. என்னமோ பண்ணி தொலைங்க. ஓடி எப்படி நம்ம ஆளை வர வைக்கிறது? ஆமா, நம்ம சாதாரணமா கூப்பிட்டா வரமாட்டாரு. சரி, அவர் பிளான் படி நம்ம வர வைக்கலாம். ஹலோ, நான் தான் ஸ்வேதா பேசுறேங்க. எங்க பார்க்கல 2 ரவுடி பசங்க என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுங்க. சரி, சீக்கிரம் வாங்க. பாரா, நம்ம தங்கச்சிடா. அவ உனக்கு மட்டும் தங்கச்சிலடா, நம்ம எல்லாருக்கும் தங்கச்சி. ஏண்டி, அன்னைக்கு உங்க அண்ணனை கூட்டிட்டு வந்து மிரட்டினல்ல, இன்னைக்கு யார் வந்து உன்னை காப்பாத்துறாங்கன்னு பாக்குறேன். ஏண்டா என்ன இப்படி சிரிப்பு காட்டுறீங்க? இங்க பாரு, ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிடுங்க. உங்க உடம்பாவது தப்பிக்கும், சொல்றத கேளுங்க. சொல்லிட்டேன். இவ ஓவரா பேசுறா, பேசாம இவளை கொண்டலமாடா.
கொல்றதான் கொல்றோம், அதுக்கு முன்னாடி ரேப் பண்ணி கொள்ளுறோம். இவ்வளவுதானா? சரி ஓகே, நான் இப்பவே இவளை கடத்துறோம், தூக்குறோம், ரேப் பண்றோம், அதுக்கப்புறம் கொலை பண்றோம். இப்ப முதல்ல போயிட்டு வண்டி எடுத்துட்டு வருவோம். தேவையில்ல, நானே எடுத்துட்டு வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம். ஏண்டா நீங்க சும்மாவே இருக்க மாட்டீங்களாடா? ஆமா, எவன்டா இவ்வளவு தூக்கலான்னு சொன்னது? சார் நான் தான் சார். நீ இவளை சரி, அவனை தூக்கு சார். உங்க வைஃப்னா ஓகே. ஓ, என் வைஃப்னா தூக்கிடுவ. நீங்க இல்லைன்னா கொஞ்சம் ட்ரை பண்ணுவேன். ஓ, ட்ரை வேற பண்ணுவீங்க. சரி அங்க போய் நில்லு, அமுச்சு விடுறேன். எவன்டா ரேப் பண்ணலன்னு சொன்னது? அண்ணா அவள நான் தான் சொன்னேன். நீ ஏன்டா அந்த முடிவுக்கு வந்த? இல்ல, அவன் தூக்குறேன்னு சொன்னா வெயிட் பண்ண சொன்னீங்க, அதான் ரேப் பண்றேன்னு சொன்னா விட்டுருவாங்க. என் முன்னாடி என் பொண்டாட்டிய அப்படியே ஏமா ஸ்வேதா, இவனுங்களா ஒரு ஆளுன்னு என்ன போன் பண்ணி வேற வர சொல்றேன். தூயினா ஓடி போயிருவானுங்க. இவனுக்கு பயந்துட்டு என்ன போன் பண்ணி வர சொல்றேன். சரி நான் கிளம்புறேன். நில்லுங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு. என்னண்ணா? ஆமா, எப்ப பாரு வேலை வேலைன்னு டியூட்டிலே இருக்கீங்க. ஏ, காதலிக்கிற பொண்ணு கொஞ்சம் பார்த்து கவனிக்க கூடாதா? நான் உங்களுக்காக தானே இவ்வளவு நேரம் வெயிட் பண்றேன். நான் தெரியாம தான் கேக்குறேன். என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா சொல்லுங்க. பிடிக்கும் என்ன? பிடிச்சிருக்கு, ரொம்பவே பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கா? அப்புறம் என்ன? ஆமா, ஏன் உங்களுக்கு ரொமான்ஸ்னா என்னன்னு தெரியவே தெரியாதா? ரொமான்ஸா? அதை தெரியாதவன் மனுஷனே இல்லையே. தெரியும், இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் பொண்டாட்டி கொஞ்சிக்கிறது தானே. எப்ப? கல்யாணத்துக்கு அப்புறம். அப்புறமா? சரி 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 சரி. இந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் என்ன பாடுபட போறேன்னே தெரியல. சரி அதெல்லாம் இருக்கட்டும், கல்யாணத்துக்கு முன்னாடி ஒன்னே ஒன்று நச்சுன்னு கொடுத்துட்டு
மன்மத பூசன கைப்பாதி மேற்பாதி செய்யாத மை வைத்த கண்ணுக்குள் போய் வைத்த பெண்ணுக்குள் பெய்யாத தென்மலை கையாத போயிரு.
அண்ணி அண்ணன் எங்க வெளியில போயிருக்காரா? ஆ ஆமா அண்ணன் மதியம் வரத்துக்குள்ள என்ன சமைச்சு வைக்க போறீங்க? அண்ணி நேத்து ஒரு சாம்பார் செஞ்சுக்கிற பா, சாப்பிட்றதுக்கே படு கேவலமா இருக்கு. என்ன நீ, நான் இப்படி சொன்னா உடனே என்னை திட்டுவீங்க, இப்படி எதுவுமே பேசாம அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? உங்களை தான் கேக்குறேன், சொல்லுங்க என்னாச்சு? என்ன தட்டி சொல்ல சொல்றேன், நான் தான் இந்த வீட்டில் நல்ல மூணு நேரம் உனக்கு உங்க அடையுக்கு ஆக்கி கொட்டுறேன். அப்புறம் என்ன? ஏன் நீ இப்படி பேசுறீங்க? ஆமாண்டி அப்படிதான் பேசுவேன், நான் ஒரு லூஸ் இல்ல அப்படிதான் பேசுவேன். அண்ணி உங்களுக்கு அண்ணனுக்கு ஏதாவது பிரச்சனையா சொல்லுங்க, நான் அண்ணன் கிட்ட பேசுறேன். ஆமாண்டி அந்த பிரச்சனைக்கு காரணமே நீதான், உன்னாலதான் எங்களுக்குள்ள பிரச்சனை. நானா? என்ன நீ சொல்றீங்க? உனக்கு கல்யாணத்துக்கு நகை போடணுமா, அதுக்கு என் அப்பா எனக்கு போட்ட நகைய கூட ஒண்ணு கேக்குறாரு. அப்படி நகையை நான் கொடுக்கலடா, இந்த வீட்டுல நான் இருக்க கூடாதா, வீட்டை விட்டு வெளியே போடுன்னு சொல்றாரு. அண்ணி அண்ணன் வரட்டும், நான் அண்ணன் கிட்ட பேசுறேன். போதும்மா போதும், நீ நியாயத்தை சொல்லு. உனக்கு ஒரு நிலைமை இப்படி வந்து எனக்கு நீ நகையை கொடுக்கணும்டா, நீ கொடுப்பியா சொல்லு. அண்ணி அண்ணன் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொன்னனாலதான் இந்த கல்யாணத்துக்கே நான் சம்மதிச்சேன். இல்லைனா பணம் இல்லாத ஏழையா இருக்கிற மாப்பிள்ளைய கூட நான் கட்டிக்க தயாரா இருப்பேன். ஆமா ஆமா, உங்க அண்ணன் காசு பணம் இல்லாத ஏழைய கட்டி வச்சுட்டா இந்த ஊருக்குள்ள உங்க அண்ணன் கார் துப்பிடுவாங்களே, கௌரவம் போயிடும்ல. கட்டி வைப்பாரு காசு இல்லாத உனக்கு? அண்ணி அண்ணன் வரட்டும், நான் அண்ணன் கிட்ட சொல்றேன், எனக்கு இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிடுறேன். பாருங்க அண்ணி, உங்க நகை எனக்கு வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க. என்னடா ஆச்சு, ஏன் அழுகுற? என்னடா ஆச்சு அண்ணா? எனக்கு இது கல்யாணம் வேண்டாம், எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். பார் பார் செல்லாம், அழுக கூடாது. ஏன் அவ ஏதா சொன்னாளா? இல்ல சொல்லு. இல்ல 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 அண்ணே, நான் எதுமே சொல்லலனே. ஏண்டி கேக்குறல்ல, சொல்ல வேண்டியதானே? ஆமா, என் கல்யாணத்துக்கு நகை போடுறேன்னு சொன்னீங்க, அந்த நகை உங்க எங்க அண்ணன் உங்ககிட்ட கேட்டாங்க, அதை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? அண்ணா அண்ணி பேச்சுல கேட்காதீங்க, அண்ணில அப்படி எதுவும் சொல்லல. ஆமா ஆமா, நீ சொல்றே நல்லா சொல்லு, எங்களுக்குள்ள சண்டையை நல்லா மூட்டி விடு. என்னடி நானும் அப்பல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். பாரு மரியாதையா உன் பொட்டி புடுக்கல எடுத்துட்டு ஓடி போயிரு, கல்யாணத்தை எப்படி நடத்தணும்னு எனக்கு தெரியும். போறியா? போற, நான் போனதுக்கு அப்புறம் எனக்கிட்ட யாரும் இல்ல நினைச்சியா? எனக்கு என் அப்பா வீடு இருக்கு, நான் போனதுக்கு அப்புறம் தங்கச்சி கல்யாணத்தை எப்படி நடத்துறேன் நானும் பாக்குறேன். காலம் வந்தால் என்ன, கடும் கூடை வந்தால் என்ன, மழை வெள்ளம் போகும் கரை ரெண்டும் வாழும், காலங்கள் போனால் என்ன, கோலங்கள் போனால் என்ன, பொய் என்று போகும் மெய் என்று வாழும், அன்புக்கு உறவும் இல்லை பாசத்தில் பருவம் இல்லை, வானோடு முடிவும் இல்லை வாழ்வோடு இணையும் இல்லை, இன்றென்பது உண்மையே நம்பிக்கையுண்டு கையிலே. இன்னியோ நம்ம காலேஜ் லைஃப் முடிஞ்சிச்சுல்ல? ஆமாண்டா. சே, நமக்குள்ளேயும் எவ்வளவோ நடந்துருச்சுல்ல. ஆமாம், அடுத்து என்னடா பிளானு? அடுத்து என்ன, நான் அப்படியே எங்கள் அப்பாவோட பிஸ்னஸை பார்த்துட்டு அப்படியே லைஃப்பில் செட்டில் ஆகலான்னு இருக்கேன்டா. இருந்தாலும் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுல்லடா. ஆமாம், ஜாலிக்கு என்ன குறைச்சல், அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சுல்ல. சே, டி அங்கே போடுறான் அந்த சாமியார். டேய், அவனை முதல்ல மடக்குடா. என்ன எதுக்கு இப்ப மடக்குறீங்க? டேய் யாரு, என்ன வேணும்?
நாங்கள் மூணு பேர் யாருன்னு உனக்கு தெரில. அது வந்து ஒரு நாளைக்கு 100 பேர்த்துக்கு கயிறு தரேன், அதில் நீங்கள் யாருன்னு மறந்துட்டேன். ஆமாம், நீங்கள் யாருங்கடா டே? டே 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 டே, நீயே அந்த போலீஸ்கிட்ட எங்களை மாட்டி விட்டு அவ்வளோ அடி வாங்கிச்சிட்டு இப்போ யாருன்னே தெரியாத மாதிரி நடிக்கிற பார்த்தியா, அதானா தாங்க முடியல. அடி வாங்கின பார்ட்டியா? நான்லாம் நல்லா மந்திரம் போட்டு தான் கயிறு கொடுத்தேன். நீங்க போய் கயிறை கட்டலாம், அதுக்கு நான் பொறுப்பாக முடியுமா? என்னங்க தலைவரே போங்க. என்னது என்னது, மறுபடியும் கயிறா மாவன? மறுபடியும் இந்த கயிறு தரேன் மயிறு தரேன் இந்த ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு தெரிஞ்சுன்னு வையன், வெளுத்துட்டுருவோனே. சரியா மச்சான், கொஞ்சம் வாவ. டேய் சூப்பர் ஐடியா. ஆமா சாமி, இப்ப கயிறு வச்சிருக்க? என்கிட்ட எப்பவும் 24/7 கயிறு இருந்துகிட்டே இருக்கும், அதெல்லாம் இருக்கு. ஆனா இந்த கயிறு கொஞ்சம் காஸ்ட்லி, பாத்துக்கோ. எவ்வளோ? ஒரு 30,000 50,000 இருக்கும். இரு ஒரு மந்திரத்தை போடுறேன். சில்லா சில்லா சில்லா, இந்த கயிறை மட்டும் அவன் கை உன் கையில கட்டு, அவ உங்க தலையில போடுவ பெரிய கல்லா. சரி, உன்ட்ட ஜிபே இருக்கா? ஜிபே போன்பே எல்லா பேரும் இருக்கு, சீக்கிரம் அனுப்புங்கடா டே, எனக்கு வேலை இருக்குடா. 9944332 1 அனுப்பிட்டேன், வந்துச்சா பாரு. அது இன்னும் என் ஆசிரமத்துக்கு போயிருக்கோம். ஆ சரி, ஆல்ரெடி நீங்க 3 பேர் கயிறு வாங்கிட்டு போய் கட்டுறன்ட்டு கட்டா முட்டிங்க, இப்ப எதுக்குடா உங்களுக்கு கயிறு டே? ஓ பொண்டாட்டி கட்டுறதுக்கு தான். ஆடா பாவீங்களா டே? வேணாண்டா டே வேணாண்டா, அவ ஆல்ரெடி நிறைய கயிறு கட்டி கட்டி அவ டயர்டாயிட்டாடா. வேணாண்டா விட்டுங்கடா, அவளை விடுங்க. அவ அக்காக்காரி ஒருத்தி இருக்கா, அவளை வேணுப்புறேன், அவளுக்கு வேணுமா கட்டி டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஓ இவளுக்கு அக்கா வேற ஒருத்தி இருக்காளா? அக்கா எனக்கு அந்த அக்காலாம் வேணாம். அப்புறம் இந்த அவனுங்க சொல்றத மட்டும் செஞ்சிடுடி. அடியே நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அடி பப்பாளி பழமே என் தக்காளி ரசமே, உங்கக்கா கிட்ட என்ன பத்தி கொஞ்சம் சொல்லு, அப்படி சொல்லலன்னா உமல தாண்டி சொல்லு. எனக்கு மத்தியான நேரம் கூட முகம் கூடுது, விளைஞ்சு கிடக்கு உடம்பு பார்த்தா
பாதி பாதி சேட்ட செய்யற பூமி உன்ன அள்ளிக்கிட்டு போறேன் நான் தான் ஜல்லிக்கட்டு சாமி. மலையில் ஒரு குருவி குருவி தனியா தான் சிக்கிக்குச்சாடி பழமே என் தக்காளி ரசமே உங்கிட்ட உங்கிட்ட என்ன பத்தி கொஞ்சம் சொல்லு அப்படி சொல்லலன்னா உண்மையில தாண்டி சொல்லு. எனக்கு ஒரு யோசனை தோணுது, ஆனா அது எப்படி உன்கிட்ட சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சொல்லுங்க, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, பரவாயில்ல, நான் தப்பா நினைக்க மாட்டேன். இங்க வா. எனக்கு வேற வழி தெரியலம்மா, ஏன்னா இந்த உலகத்துல காதலுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு காசு நிறைய செலவு பண்றானுங்க, கண்டதை வித்துக்கிட்டு கயிறு விற்கிறேன் அது விற்கிறேன்னு அதுக்கு ஆசைப்படுறானுங்க, ஒரு பக்கம் வரதட்சணை வரதட்சணைன்னு கேட்டு ஆசைப்படுறானுங்க. இந்த மத்தியில நம்ம நாலு பேர்த்த ஏமாத்தலினா நம்ம வாழ முடியாது. நான் சொல்றபடி செய், நம்மளுக்கு பணமும் கிடைக்கும், உன் கல்யாணமும் நடக்கும். அதுக்கு இல்லைன்னா நம்ம குடும்பம் கௌரவமான குடும்பம், இத போய் செய்யறது தானே நான் யோசிக்கிறேன். கௌரவம் கௌரவம் கௌரவம், எப்ப பார்த்தாலும் இந்த கௌரவத்தை வச்சுக்கிட்டே ஏன் அழுவுறீங்கலாம்? எங்க அந்த கௌரவத்தை வச்சு ஒரு ரூபா சம்பாரிச்சு காட்டு. முடியாதுண்ண, முடியாது. முடியாதுல்ல, அப்ப அந்த கௌரவத்தை மூட்டை கட்டி தூக்கி போட்டு நான் சொன்னபடி செய்யடா ப்ளீஸ். சரிண்ணே, நீங்க கஷ்டப்படுறீங்கன்னு தான் நான் இதை செய்யறேன். இந்தா முதல்ல முத ஆளுக்கு போன் பண்ணு. ஹலோ ஹலோ, நான் சுவேதா பேசுறேன். ஆ சரி, எங்க பாரு, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், உன்னை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, வரியா? போன் வந்த அடுத்த 10வது நிமிஷம் நான் பறந்து வந்துட்டேன். ஐயோ, எங்க இருக்க, சீக்கிரம் வா. ஸ்வேதா, 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 ஐயோ ஸ்வேதா, எவ்வளவு அழகா இருக்க நீ. உன் அண்ணனுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட், அவனோ செனப் பண்ணி, நீயோ கனவு கண்ணி, பெரிய மலை ஆனா நீ தங்க சிலை, அண்ணனோ சிடுமூஞ்சி, நீ தாமதிக்காம வந்து என்ன கொஞ்சி.
போது போது போதும், நான் எதுக்காக உன்ன வர சொன்னா? குரல் மாற்றத்தை வச்சு நான் ஓரளவுக்கு யூகிச்சிட்டேன். இருந்தாலும் உன் வாயால கேக்கணும், சொல்லு. ஆமா, நான் உன்னை மனசார விரும்பின. அது தனியா இருக்கும் போதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனா நீதான் அந்த ரெண்டு குட்டி சாத்தம் கூட எப்பயும் பொழுதுனி கொட்டிக்கிட்டே இருக்கியே, அதனாலதான் என் காதல உங்ககிட்ட சொல்ல முடியல. சரிதான் சரிதான் சரிதான், இந்த மரமண்டைக்கு அது புரியாம போச்சு. ஆமா ஸ்வேதா, என்ன உனக்கு ரொம்ப பிடிக்குமா? I love you. இத மட்டும் அந்த ரெண்டு பேரும் கேட்டானுங்க, கரண்ட்ல அடிபட்ட காக்கா மாதிரி துடிச்சு போயிருவானுங்க. அப்புறம் இப்ப எதுவும் சொல்லாத, நம்ம மேரேஜ் முடிஞ்சதும் சஸ்பென்ஸா சொல்லலாம், சரியா? நான் உங்ககிட்ட, ஆமா எனக்கு நிச்சயம் ஆயிடுச்சு, இதை எப்படி நீ சமாளிக்க போற? அதெல்லாம் ஒரு மேட்ரா. அந்த போலீஸ்காரன போதமலை பக்கம் கள்ளச்சாரம் கச்சறாங்கன்னு கூப்பிட்டு போயிட்டு ஒரே மிதி குட்டிக்காரன் அடிச்சு விழுந்துருவான். அதுவும் நான் தனியாவே அடிச்சிருவேன். இருந்தாலும் எதுக்கு, ஒரு நாலு பேரை செட் பண்ணியே போடும். அது சரி, உங்க அண்ணன்? எங்க அண்ணன் திருச்சி வரைக்கும் போயிருக்காரு, வரத்துக்கு ஒரு 7-8 மணி நேரமாவது ஆகும். உங்க அண்ணன் திருச்சி போயிட்டு வரதுக்குள்ள நம்ம ரெண்டு பேரும் சிரிச்சு பேசிக்கலாமா? அப்புறம் நான் உன்ட்ட ஒண்ணு கேப்பேன். என்ன? அது வீட்டுல மாட்டணும்னு எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி லவ் பண்ண பையன லாண்டரிக்கு தூக்கி போற மாதிரி தூக்கி போட்டு போயிடுறீங்க. இப்பயே போறடா போலீஸ்க்கு. இப்ப போய் உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. போலீஸ்லாம் வேணாம், என்ன பண்ணணும்? என்ன கேட்ட? இப்ப நான் என்ன பண்ணணும்? இப்பதான் என் வழிக்கு வந்திருக்க, விஷயத்தை அமுக்கணும். சத்தியமா நான் வெளியே சொல்ல மாட்டேன். ஆனா நான் சொல்லுவேனே. அதுக்கு ஏண்டா என் தங்கச்சி மேல கை வச்சிருக்க? சொல்லுனா சொல்ல மாட்டான். 10,000 10 லட்சம் 10 லட்சமா? ஒரு தடவை கட்டி பிடிச்சதுக்கு 10 லட்சமாடா? ஏய் தரமாட்டேன்னு சொல்லுவியா வேற நீ? சரி இங்க பார், சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே இருக்கு. போலீஸ்ல ஒப்படைச்சேன், மாட்டினேன், அவ்வளவுதான். சரி தரேன். அக்கௌண்ட் அக்கௌண்ட் ஆர்டிஜிஎஸ் பண்றேன், அனுப்பிட்டேன் பாருங்க. வந்துருச்சு வந்துருச்சு, இடத்த காலி பண்ணு. ஏண்டா ஒரு தடவை கட்டி பிடிச்சதுக்கு 10 லட்சமா? ஸ்வேதா காஸ்ட்லி ஃபிகர். ஆமா ஸ்வேதா, நீ என்ன லவ் பண்றேன்னு சொன்னது, என்ன கட்டி பிடிச்சது, கல்யாணம் பண்ணிக்கலாம் சொன்னதெல்லாம் பொய்யா? ஜி முடிச்சு வெளியப்பட. எப்படியோமா, ஒருவேளை முடிஞ்சது, ரொம்ப தேங்க்ஸ். அப்படியே அடுத்தவனுக்கும் கால் பண்ணிட்டீனா? ஹலோ அஜய், நான் ஸ்வேதா பேசுறேன். ஸ்வேதா ஸ்வேதா, இன்னும் அவசரமா வர சொல்லியிருந்த, என்னாச்சு? அது வந்து, ஆமா நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியாவா? இதை கேட்க தான் வர சொல்லியிருந்தியா? இதை நீ போன்லயே கேட்டிருக்கலாமே.
இருந்தாலும் நேர்ல பார்த்து கேக்கணும்னு தோணுச்சு. அதான் உன்னை காதலிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா தாண்டி இருந்தேன், இப்பதான் நாசமா போயிட்டேன். ஆமா என்ன உண்மையிலே காதலிக்கிறதானே, என்ன உனக்கு பிடிச்சிருக்கு தானே? அது என்னமோ தெரியலடி, காலையில சார்ஜ் போட்டா சுவிட்ச் போட மறந்துடுறேன், அது இல்லாம மறுபடியும் காலையில பல்லு விளக்க மறந்துடுறேன். கருமம் உன்னை மட்டும் மறக்க முடியலடி. தெரியும்டா உன்னை என்னால மறக்க முடியாதுன்னு தெரியும், இருந்தாலும் நீ எனக்கு எனக்கு பெஸ்டியா இருப்பியா? என்னது பெஸ்டியா? ஆமா பெஸ்டினா உனக்கு என்னன்னு தெரியுமா? பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு அர்த்தம், இது கூட தெரியாது? கேட்டுங்க மகளே, பெஸ்டினா பெஸ்ட் ஃப்ரெண்டா? பெஸ்டினா தினமும் காலையில் அப்பா அம்மா கிட்ட திட்ட வாங்கி தெரு தெருவா நாய் நாயா ரோடு ரோடா அலைஞ்சி திரிஞ்சி கடைசியில ஏதோ ஒரு புண்ணியவதி இந்த மூஞ்சிக்கும் வாழ்க்கை கொடுத்தா அதுலேயும் அங்கோரத்தை கிளம்பி வருவான். யாரா நீனு கேட்டா இந்த பொண்ணோட பாய் பெஸ்டியும்பான். வண்டி ஓட்டும்போது லைசன்ஸே இல்லாமல் ஓட்டுவாங்க இல்லையா, அந்த வேலையை தான் அவன் பார்ப்பான். குதூகலமாக இருக்க எங்களுக்குள்ள கும்மி அடிச்சுட்டு போயிடுவான். அவனுக்கு பேர் தாண்டி பாய் பெஸ்டி. நீ சொல்றத பார்த்தா உனக்கு ஆல்ரெடி பெஸ்டிலாம் இருப்பான் போலயே. ஆமா இருக்காங்க. அவன் பேரு ரவி. என்னது ரவியா? ஓ ரவி இல்லடா ரவி. ரவியா? இந்த ரவி எல்லாரோட வாழ்க்கையிலும் விளாடுறதே பொழப்பா வச்சிருக்கால. ஸ்வேதா இப்போ ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்க, உன்னை கட்டிக்க போகிற புருஷனுக்கு வேஸ்டியாக கூட இருப்பனே தவிர உனக்கு பெஸ்டியாக மட்டும் இருக்கவே மாட்டேன். ஏ உன்னோட நல்ல மனசுக்கு உனக்கு ஒரு நல்ல பொண்ணாக கிடைப்பா, நீ கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக வாழு. அப்போ நீ நல்ல பொண்ணு இல்லை ஸ்வேதா, இதான் சார் இந்த பொண்ணுங்களே உருட்டுனா ஒரே அடியாக உருட்டுவாளுங்க. உருட்டா அப்படின்னா என்னடா? எனக்கு ஒரு ஆசை. என்னன்னு சொல்லட்டுமா? இங்கே பாரு நீ ஃபோட்டோ ஸ்டூடியோ வச்சிருக்க, அதனாலக்கு ஃப்ரீயாக வெட்டிங் ஃபோட்டோஸ்னா எனக்கு கொஞ்சம் எடுத்து தெரியா? வெட்டிங் பண்ண வேண்டிய என்ன, ப்ரீ வெட்டிங் ஷூட் எடுக்க சொல்கிறல்ல, எல்லாம் தலை எழுத்துடி. சரி இதெல்லாம் நீ அப்பயே சொல்லியிருந்தாவது கேமரா லைட்லாவது எடுத்து வந்திருப்பேன், இப்போ என்கிட்ட எதுவுமே இல்லையே. ஏய் என்கிட்ட இருக்கு, உள்ள வா தரேன். வா. போற கண்டில் ஒன்னு கொஞ்சம் பார்த்திடவா, போற போக்கி
விடவா. ஜானி என்ன வருத, இது பிரைவேட் பார்ட்டி தான், நாங்க கூட சேர்ந்து செய்வோம் அட்ராசிட்டி தான். எங்க அப்பா ஆளுதான் பார்க்க சைஸ் கம்மி, ஆனா இந்த சொசைட்டில ரொம்ப பெரிய ஆளு சார். ப்ளீஸ் சார், உங்க கால கூட விழுற சார். ப்ளீஸ் சார், பெரிய ஆளோட பையனா இருந்தா என் தங்கச்சி மேல கை வைப்பே, நீ உன்னை விட மாட்டேன்டா. நீங்க எது சொன்னாலும் கேக்குற சார். ப்ளீஸ் சார், இப்பதான்டா சொல்ல வர, என்னது எது சொன்னாலும் கேக்குறியா? ஆமா, சரி விஷயத்தை அமுக்கணும். புரியலையே, 10,000 10,00,000 சார், ப்ளீஸ் சார், கொஞ்சம் வாய்ப்பில்ல. 10,00,000 கூட விஷயத்தை அமுக்குறேன், இல்ல அப்படியே சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து போட்டு போயிட்டே இருப்பேன். சார் 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 சார், உங்க அக்கௌண்ட் நம்பர் டீடைல்ஸ் மட்டும் கொடுங்க சார். ப்ளீஸ் சார், நான் ஆர்டிஜிஎஸ் பண்ணி விட்டுறேன் சார். ப்ளீஸ் சார், நானே அக்கௌண்ட் நம்பர் போட்டு தரேன். அப்படியே சென்டுன்னு மட்டும் கொடு போதும். உன்னை லவ் பண்ணதுக்கு போய் தொலை. கல்யாண செலவுக்கு பணம் கேட்டா 20,00,000 கொடுத்துட்டு வரேன். ஒரு தடவை கட்டி பிடிச்சதுக்கு 10,00,000. நீ ரெண்டு தடவை கட்டி பிடிச்சியாடா? ரெண்டு தடவை கட்டி பிடிச்சியாடா? டேய் மச்சான், இதெல்லாம் அந்த காளையனோட வேலையா தான் இருக்கும். அவனை இப்பவே போய். டேய் நீ வேற சும்மாறா, நீ பாட்டுக்கு வசனமா பேசி பேசி விட்டுற, அவன் பாட்டுக்கு ஏறி ஏறி முதுகுலயே மிதிக்கிறான்டா. விடு, நமக்கு எவ்வளவோ காசு வருது போகுது, இதோட சேர்த்து இதையும் மறந்து தொலைச்சிருண்டா. வேணாண்டா விடுறா. ஆமாண்டா, கல்யாணத்துக்கு செலவு தானே கொடுத்தோம், மொய்யா வச்சுக்கிட்டு விடு. ஏய், உங்களை ரெண்டு பேரையும் சும்மா ஹீரோ மாதிரி தான் பண்ண சொன்னாங்க, அதுக்குன்னு உண்மையிலே ஹீரோ மாதிரி நடிக்கிறீங்களாடா. எப்பவுமே வில்லன் தான்.
ஒரே ஒரு வாட்டி விளையாட்டு பேசிக்கிறா, பேசி தோல ஏ காளையா, உன்னை சும்மா விட மாட்டேன்டா. நீ பாட்டுக்கு பேசிவிட்டியா, வருவான் பாரு பின்னாடியே. நான் சொல்லல வந்துட்டான், டே வந்து தொல்லடா டே. ஏண்டா சில்வண்டு நாய்களா, நான் பேசிக்காவே வில்லண்டா. இந்த தடவை ஏதோ கொஞ்சம் குணச்சத்திர கேரக்டர் பண்ணா ஏறி மிதிப்பீங்களா? இருங்கடா, தங்கச்சி கல்யாணம் மட்டும் முடிக்கிட்டோம், மூணு பேத்தி மூட்டை கட்டி மூணாறுல கரைச்சிடுறேன். பத்திரிக்கை மொத பத்திரிக்கை சாமி கிட்ட வச்சு கும்பிட்டு வா. எப்படியாடா உன் கத்து கல்யாண பத்திரிக்கை மொத தடவையே வச்சாச்சு, எல்லா வேலையும் முடிஞ்சிடுறா பிரச்சனைலாம். அண்ணி வந்திருக்காங்கண்ணா, போங்கண்ணா, போய் அண்ணிக்கிட்ட பேசுங்க. எனக்கு தெரியும் நீ எப்படி என் மேல கோபமாதான் இருப்பேன்னு, என்னை பத்தி உனக்கே தெரியும் நினைக்கிறேன். நான் கொஞ்சம் கோபக்காரன், எதையும் மனசுல வச்சுக்க மாட்டேன், பட்டுன்னு பேசிடுவேன். நீ இல்லாதனால வீடே ஒரு மாதிரி இருக்கு. பிளீஸ் வீட்டுக்கு வா, போலாம். அண்ணி என் மேல இருக்கிற பாசத்துலதான் அண்ணன் அப்படி நடந்துகிட்டாரு. இங்க பாருங்க, நீங்க வீட்டு விட்டு போனதுல இருந்து நாங்க ரெண்டு பேரும் ஆனாதே ஆயிட்டோம். உங்க வீட்டுக்கே வந்து அண்ணன் கூப்பிடறதான் இருந்தாரு. இருந்தாலும் நீங்க அங்க ஏதாவது அசிங்கப்படுத்திட்டீங்கன்னா என்ன பண்றதுதான் வரல. அண்ணி முதல் பத்திரிக்கை சாமிக்குன்னு சொல்வாங்க, என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க ரெண்டு பேர் தான் சாமி. ஒரு நிமிஷம் இருங்க அண்ணி. இந்தாங்க அண்ணி, அண்ணே ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கிக்கோங்க. நடசாத்தணும், சீக்கிரம் கிளம்புகோ, அங்க போய் கொஞ்சம் கோங்க. அவ்வளவுதான் இரு. சரி, நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறீங்க, அப்படி இப்படின்னு பேசுவீங்க. எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு, நான் வரேன். பாத்தீங்களா, இவனும் பெரிய மனுஷி மாதிரி நம்மள தனியா பேசுங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போறா. பின்ன நம்ம ரெண்டு பேரும் புதுசா சேர்ந்திருக்க ஜோடி இல்ல, அப்படி இப்படி இருப்போம், அதனால தனியா விட்டுட்டு போயிருக்கா. என்னங்க என்னங்காச்சு உங்களுக்கு, ஏன் இப்படி ஆயிட்டீங்க? நீ வந்து இல்ல, இனிமேல் பாரு எப்படி இருக்கன்னு மட்டும் பாட்டு களி கொண்டு கலந்திடவா கண்ணே பட்டு களஞ்சியமே, சுட்டுக்கூல விடவா பெண்ணே முத்து தீரவியமே. வெள்ளி மணி சத்தம் துள்ளி குதித்தொரு தாளம் போட, வெள்ளி அலையுடன் செல்ல கயல்களும் நாளும் கூட. பொட்டுக்களி கொட்டு நாயனங்கேக்குது வாட்டுது,
கட்டி கலந்திடவா கண்ணே பட்டு களஞ்சியமே பட்டு குலவிடவா. புதுசா இருக்கிறாங்க
ஐயா 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 ஆசீர்வாதம் பண்ணிக்க. நல்லா இருங்கப்பா, நல்லா இருங்க. யார் நீங்க? ஐயா நாங்கள் எல்லாரும் ஸ்வேதாவோட காலேஜ் மிட்ஸ். அதான் ஸ்வேதாவோட கல்யாணத்துக்கு போகலான்னு வந்திருக்கோம். சரி வாங்கப்பா, என் பையனை அறிமுகப்படுத்துறேன். அண்ணா என்னென்ன பண்ணுறது? நீ கம்முனு இல்லை, எல்லாத்தையும் நான் பார்த்துறேன், கம்முனு பயப்படாத. ஸ்வேதா என்ன காரியம் பண்ணியிருக்க நீ? அது 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 நான் தான் மாப்பிள, அது காரணம். ஆமா நீ காலேஜ் படிக்கும் போது கோல்டு மெடல்லாம் வாங்கியிருக்கியாமே, ஏன் அதெல்லாம் என்கிட்ட சொல்லல? அதுக்கு என்னப்பா இப்ப காரணம்? இல்ல இல்ல அதுக்கு நான் தான் காரணம், எல்லாத்துக்குமே நான் தான் காரணம். போதும் எப்ப ஐரு, எங்கேயா போய் தொலைஞ்ச? வழக்கமா ஒரு டயலாக் சொல்லிய சொல்லி தொலை. நாளையா எடுத்து பொண்ணு அழைச்சிட்டு வாங்க. இவனுங்களை வச்சுட்டு ஒரு கல்யாணம் பண்றதுக்குள்ள மே ஆண் பெண் ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாரும் சமம், ஒருத்தர் காலில் ஒருத்தர் விழுறது தப்பு. நீங்க நல்லவருன்னு எனக்கு தெரியும், ஆனா இவ்வளவு ரொம்ப ரொம்ப நல்லவரா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாதுங்க. ஆமா நம்ம கல்யாணத்துக்கு நிறைய செலவாயிருக்குமே, அதெல்லாம் உங்க அண்ணன் எப்படி சமாளிச்சாரு? அது எப்படியே சமாளிச்சாரு அதை விடுங்க. ஆமா கல்யாணத்துக்கு அப்புறம் ரொமான்ஸ் பண்றேன்னு அன்னைக்கு சொன்னீங்களே, அது பண்ணலாம். எப்படி செவக்குது மட்டும் பாரு, இந்த உதடு அப்பா சாமி ஆளையே தின்றும் போல. அந்த காதோரத்துல சுருண்டது முடி மட்டும் இல்ல, என்னோட மனசும் தான். அடேங்க அப்பா, இவ்வளவு நேரம் பார்த்து பார்க்காத மாதிரி ரசிச்சிட்டீங்க. நான் கூட உங்களை என்னமோ நினைச்சேன், ஆனா நீங்க இரு கண்கள் கொண்ட மானே மானே, தேனின் சுவை கண்ணம் கொண்ட தேனே தேனே. மானின் இரு கண்கள் கொண்ட மானே மானே, தேனின் சுவை கண்ணம் கொண்ட தேனே தேனே. கண்கள் கொண்ட மானே மானே, தேனின் சுவை கண்ணம் கொண்ட தேனே தேனே.
பொறுத்து வண்ண மொழி பெண்ணுக்கென காத்திருக்க. இன்னும் ஒரு ஏக்கம் என்ன, என்னை தொடக்கூடாதா? இளமையொரு முத்திரையை வைப்பதற்கும் வாட மயக்கும் இளமானின் இரு கண்கள் கொண்ட மானே மானே, தேனின் சுவை கண்ணம் கொண்ட தேனே தேனே. உனக்கு சம்பாதிக்கணும் போது நல்லா இருக்குது, எனக்குனா உடம்பு கூசுதா? இல்லனே, எனக்கு கூசல. ஆனா எனக்கு இந்த விஷயம் என் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சா என்ன ஆகணும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருனே. மரியாதையா சொல்றேன்,
எனக்காக இந்த ஒரு உதவியை பண்ணு, இல்ல உன் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிவிடுவேன் எல்லா விஷயத்தையும். ஸ்வேதா வாங்க மாப்பிள. ஸ்வேதா கிளம்பலாமா? மாப்பிள இருங்க, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்டு போயிடலாம், இருங்க. இல்லமாமா எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். ஸ்வேதா போலாம். சரிங்க. ஹலோ, எப்போ? நான் உடனே வரேன். என்னங்க மாப்பிளாச்சு? மாமா அப்பா தவறிட்டாரா? அஜிஜோ உடனே கிளம்புறேன். மாப்பிள ரொம்ப கஷ்டமா இருக்கு. மாப்பிள என்ன மாப்பிள, ஏதாவது உடம்பு கிடம்பு சரியில்லாம இருந்ததா? இல்லை மாமா, நல்லா தான் இருந்தாங்க. ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி படபடப்பாக இருக்குன்னு சொன்னாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் செக் பண்ணதில் சுகர் தான் லோவாக இருக்கு, மற்றபடிக்கு எதுவும் இல்லைன்னாங்க. அப்புறம் பார்த்தா ஹார்ட் அட்டாக் வந்துருச்சாட்டு. பேசிக்காக சுகர் இருக்கவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரதே தெரியாதான், வலி இருக்காதான். இது எங்களுக்கு தெரியல, எங்களை விட்டுட்டு போயிட்டாரு. ரொம்ப கஷ்டமாக இருக்கு. மாப்பிள ஃபோன் அடிக்குதாட்டு இருக்கு. ஹலோ. அப்படியா? இல்லை நான் கொஞ்சம் வர முடியாத சூழ்நிலை இருக்கேன். நீங்கள் பார்த்து என்க்வைரி பண்ணுங்கள், நான் வந்துடுறேன். என்னங்க, ஏதாவது முக்கியமான ஃபோனா? இல்லைன்னா என்கிட்டாவது கொடுங்க, நானாவது பேசுகிறேன். இல்லை இல்லை அது ஒன்றும் இல்லை. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேர் இருந்தானுங்கள்ல? ஆமாம். அவனுங்கள யாரோ கொலை பண்ணியிருக்காங்களாம். என்னக்கடக்காரன் வர சொல்லிட்டேன், அஞ்சே நிமிஷம் போனதே வந்துடலாம். ப்ளீஸ்மா வா. வணக்கம் வணக்கம். எனக்கு என்ன, அருமையா இருக்கேன். நகை 50 பவுன் வாங்குறப்பே தெரிஞ்சுக்க வேண்டாமா எப்படி இருக்கேன்னு? சரி, நான் கேட்ட மாதிரி நகையெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா? பண்ணுங்க, என் தங்கச்சி வர சொல்றேன், ஒவ்வொரு நகையா கொடுங்க, அவ போட்டு பாக்கட்டும். அதுக்கப்புறமேட்டு எது பிடிக்குதோ நான் எடுத்துக்கிறேன். சரி, நான் போய் பணம் எடுத்து வந்துடுறேன். கண்ணு கண்ணு, இங்க வந்து நகையை போட்டு பாரு, நான் வந்துடுறேன். என்னமா செண்டு போடுவ? அப்படியே வாசம் ஆளை தூக்குது. என்ன வேலை பண்ற? ப்ளீஸ் மன்னிச்சிக்கமா, தெரியாம பண்ணிட்டேன். போலீஸ்காரன் பொண்டாட்டி மேலே கை வைக்கிறேன் நீ? ஏய் உன்னை எல்லாம் சும்மா விடக்கூடாதரா, ரேப் கேஸ், அட்டெம்ப்ட் ரேப். இப்பயே போய் போலீஸ்ல சொல்றடா, நீ மாட்டின அவ்வளவுதான் முடிஞ்ச. ஐயோ அப்படிலாம் சொல்லாதே கலையா, ப்ளீஸ் மன்னிச்சிங்க கலையா. ஏய் சி, பணக்காரனா பெரிய திமிரா, கர்மலனா கை வைப்பியா? ஒழுங்கா சொல்றேன், ஓடி போயிரு. என்னது
நகை. நகை வேணுமா உன் உசுறு வேணுமா? எப்படியோமா, ரொம்ப நன்றிமா ஸ்வேதா. ப்ளீஸ், ரொம்ப தேங்க்ஸ். நான் மட்டும் இந்த உலகத்துல பொம்பளையா பிறந்திருந்தேன், இந்த உலகமே என்னதுதான். இனிமே இந்த மாதிரி வேலையில என்ன செய்ய சொல்லாத, இதுவே கடைசியா இருக்கட்டும் சொல்லிட்டு. சாரிமா. இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், என்னோட நகையா அவங்க அண்ணன் காலை திருடிட்டான் இன்ஸ்பெக்டர். இவங்க அண்ணா? ஆமா. யார நகையை திருடினது? உங்க அண்ணன் ஸ்வேதா. அமைதியாரு. ஹலோ மாமா, எங்கே இருக்கீங்க? நீங்கள் கிளம்பி உடனே நம்ம வீட்டுக்கு வாங்க மாப்பிள்ளை. இந்தா உடனே வரங்க மாப்பிள்ளை. என்ன விஷயம் தெரிஞ்சுக்கலாங்களா? ஒரு விஷயம் இல்லை, நீங்கள் வாங்க மாமா. அப்புறம் அப்படியே வரும்பொழுது அந்த சேட்டுக்கிட்ட ஏதாவது நகை வாங்கினீங்களாமே? ஆ, ஆமாங்க மாப்பிள்ளை. அதையும் அப்படியே எடுத்துக்கிட்டே வாங்க. சேட்டு, அவர் உங்க நகையை வாங்கிட்டார் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் உங்ககிட்ட இருக்கா? இதுக்கெல்லாம் பில்லு இல்லை. பில்லு இல்லையா? ஆமாங்க இன்ஸ்பெக்டர். அண்ணன் தங்கச்சிக்கு நகை வேணும்னு கேட்டாரு, அதான் கொண்டு வந்து கொடுத்தேன், திருப்பி தர மாட்டேங்கிறாங்க இன்ஸ்பெக்டர். இல்லைங்க, இவன் எங்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தா? ஐயோ ஐயோ, அப்படியெல்லாம் இல்லை இன்ஸ்பெக்டர், செயினை போட்டு விட்டேன், தெரியாம தோல் மேல கை பண்ணிருச்சு இன்ஸ்பெக்டர். வாங்க மாமா. வணக்கம் மாப்பிள்ள. அந்த நகையை கொடுங்க மாப்பிள்ள. ப்ளீஸ் எதுவும் பேசாதீங்க, அந்த நகையை கொடுங்க. இந்த நகைக்கெல்லாம் பில் இருக்கா? இல்லைங்க மாப்பிள. இதை எங்கிருந்து வாங்கினீங்க? சேட்டுக்கிட்ட. ஓ சேட்டு, இந்தாங்க நீங்க கிளம்புங்க. என்ன காளையா, 50 பவுன் நகை விட்டுட்டு போறதுக்கு நான் என்ன கேனேனா? ஏய் வேணாண்டா சேட்டு, தப்பு பண்ற. சரி வரட்டுமா, என்னமா பண்ற, சீக்கிரம் வா, டைம் ஆகுது. ஹலோ, என்ன சொல்கிறீங்க? இந்த உடனே வரேன். என்னங்க, என்னாச்சு? இல்லை, நம்ம வீட்டுக்கு நேற்று வந்தானே அந்த சேட்டு. ஆமாம். அவனையும் யாரோ கொலை பண்ணியிருக்காங்க. எனக்கு என்னமோ உங்கள் அண்ணன் மேலே தான் சந்தேகமாக இருக்கு. இரு, கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்து பேசுகிறேன். ஹலோ சொல்லுமா. அண்ணா, நான் ஸ்வேதா பேசுறேன். சொல்லுமா. அந்த சேட்டை நீ ஏதாவது பண்ணனியா? அண்ணா, நான் ஒண்ணுமே பண்ணலையம்மா. ஏம்மா, என்னாச்சு? அந்த சேட்டை யாரோ கொலை பண்ணிட்டாங்களா அண்ணா? ஐயோ, அவரு உன்னதான் சந்தேகப்படுறாரு, இப்ப என்னடா பண்றது, எனக்கு ரொம்ப பயமா இருக்குனே. அம்மா நீ ஒண்ணும் பயப்படாத, நீ முதல்ல வீட்டு கிளம்பி வா. ஏம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு, என்ன பண்றதுனே தெரியல. இப்ப நான் தான் எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டேன்ல, சேட்டை நான் கொலை பண்ணலமா? ஸ்வேதா நீ வரம்போ. மிஸ்டர் காளையன். வாங்க இன்ஸ்பெக்டர். மிஸ்டர் காளையன், உங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லி வாரண்ட் வந்திருக்கு. மாப்பிள்ள எதுக்கு? எதுக்கு தம்பி? அந்த சேட்டை மிரட்டி நகை வாங்கினது நீங்க தானே? மாப்பிள்ள நகை மிரட்டி வாங்கினேன், ஆனா நான் அவரை கொலை பண்ணல. ஓ, இப்பதான் எனக்கு புரியுது, இவரோட தங்கச்சி கல்யாணத்துக்கு நகை பத்தலைன்னுதா அவர் மிரட்டி இந்த நகையை வாங்கிதான் இந்த கல்யாணத்தையே இவர் பண்ணியிருக்காரு. இவ ஒருத்தி நோயன் நோயனுக்கிட்டு
நான் அந்த கல்யாணம் பண்ணது அந்த மூணு பேர்த்த ஏமாத்தனல அதுல வாங்கின காசுல கல்யாணத்தை பண்ண சேட்டு கிட்ட வாங்கினது அவரே கையால வாங்கி கொடுத்துட்டாரு. மூணு பேரா? எந்த மூணு பேரு? செத்து போனானுங்களே அந்த மூணு பேரா? ஐயோ, நான் ஏமாத்தினது உண்மை. ஆனா நான் மூணு பேர்த்தையும் கொல்லல, சேட்டையும் கொல்லல. தயவு செஞ்சு என்கிட்ட மறைக்காதீங்க, ஒத்துக்கோங்க. சேட்டை கொண்டது நீங்க தானே? மாப்பிள்ள, நான் கொலை பண்ணலீங்க மாப்பிள்ள. ஏமாத்தினது உண்மை, ஆனா நான் கொலை பண்ணல பண்ணல பண்ணல. கரெக்ட், நீங்க கொலை பண்ணல. ஏன்னா அந்த மூணு பேரும் உயிரோட தான் இருக்கானுங்க. எப்படின்னு பாக்குறீங்களா? உங்களுக்கு எப்படி பணம் வந்தங்கிற விஷயம் எல்லாம் எனக்கு தெரியும். இதை நான் அப்பவே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கலாம். ஏன் உங்களுக்கு இதை மறைச்சேன் அப்படின்னா, நீங்க மேலும் மேலும் தப்பு பண்றதுக்காக எந்த லெவலுக்கு வேணா நீங்க போவீங்க. அதனால தான் உங்ககிட்ட இருந்த விஷயத்தை மறைச்சேன். இது இது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் இருக்கு. எங்க அப்பா உங்ககிட்ட வரதட்சணை வாங்கின விஷயமும், நீங்க அந்த வரதட்சணை பணத்துக்கு என்னென்ன பண்ணீங்கிற விஷயம் முதற்கொண்டு எல்லாம் எனக்கு தெரியும். என்ன, எப்படி தெரியும் தானே பாக்குறீங்க? உங்க மனைவி, அதாவது எங்க அக்கா, எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லிட்டா. இங்க பாருங்க, இதுக்கு மேல என்னால ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க நடங்க போலாம். மாப்பிள, ஒன்றும் இல்லை. உங்க கல்யாணம் நடத்தணுன்ற ஒரு ஆசையிலையும் வரதட்சணை கேட்டதுனாலையும் நான் இந்த தப்பு பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிருங்க மாப்பிள. ஏமாமா, எங்க அப்பா தான் அறிவு கட்டத்தனமா பேசுறாங்கன்னா உங்களுக்குமா எங்க போச்சு? புத்தி எங்க போச்சு? இங்க பாருங்க, தப்பு வரதட்சணை கொடுக்கறதும் தப்பு, வாங்கறதும் தப்பு. இன்னும் அந்த காலத்திலேயே இருக்காதீங்க. நீங்க நடங்க போலாம், வாங்க. என்னாச்சு ஸ்வேதா? என்னாச்சு? என்னாச்சு? எல்லாம் சந்தோஷமான விஷயம்தான் மாப்பிள. நீங்க அப்பா வைட்டீங்க. ஸ்வேதா, இந்த மாதிரி நேரத்துல உன் கூட இருக்கணும், ஆனா என்னால இருக்க முடியல. நான் உங்க அண்ணனை விட்டுட்டு வரேன், நீ எதுவும் கோச்சிக்க வேண்டாம். என்னங்க இந்த மேலத்து கூட என் கூட இருக்காம போறீங்க? இல்ல, நமக்கு வந்து சட்டம் தான் முக்கியம், கடமை தான் முக்கியம். தப்பு செஞ்சவன் எவனும் சட்டத்திட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. மாமா, தயவு செஞ்சு வாங்க போலாம். இன்ஸ்பெக்டர், அவரை வாபஸ் வாங்கிருங்க. இன்ஸ்பெக்டர், நான் கொடுத்த கேஸ வாபஸ் வாங்கிக்கிறேன். என்னால உங்க குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் ஆனா இன்ஸ்பெக்டர். சேட்டு நல்ல சேட்டு சேட்டு நீ. அப்புறம் என்ன, சேட்டே வாபஸ் வாங்கிட்டாரு. அப்ப உங்க அண்ணனை எங்கேயும் கூட்டிட்டு போக தேவையில்லை. இங்க பாருங்க, குடும்பத்துக்காக பல சட்டத்தை போடுறோம், ஆனா ஒவ்வொரு சட்டத்தை மீறதுமே குடும்பத்துக்காக தான் இருக்கு. என்ன பண்றது? வாங்க எல்லாம் கூடி வாழ்வோம். இந்த மாசிமக குழுவினர் மாசிமகத்தில் நடைபெறும் மாரியம்மன் திருவிழாவை சிறப்பிக்க மாசிமக குழுவினரால் நடத்தி காட்டப்பட்ட உறங்காத பெண்மை என்ற நாடகத்தை இதுவரை அமைதியோடு கண்டுகளித்த நாடகக்கலா ரசிகர் பெருமக்களுக்கும், நாடகத்திலே நடிக பங்கேற்ற நடிகர் நடிகைகளுக்கும், நாடக காட்சி அமைப்பு கணேச சீன் கம்பெனி அவர்களுக்கும், இசையமைப்பாளர் அவர்களுக்கும், அதைவிட எங்களுக்கு நன்கொடை வழங்கி ஊக்குவிக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் மாரியம்மன் அருள் என்றென்றும் கிடைக்க வேண்டும் என்று வணங்கி, இந்த மாரியம்மனுக்கு நான் கடன்பட்டதோ என்னவோ தெரியவில்லை, இந்த நன்றி உரை வழங்கும் வாய்ப்பை எனக்கு வழங்கிய நாடக மன்றத்தாருக்கும் கோடான கோடி நன்றி எனக்கு தெரிவித்து நன்றி